Hello, dear friends. In your Vakta Vasanam, Esaya Muppadhaam Adhigaram, 21th Vasanam. Vali Iduve, Idile Nadavangal. Evlo Alagana, Evlo Nermeyana or Vasanam. Kartar Solrar, Ididam Vali, Idila Ni Nada, Naum Kuda Kram, Dint Kartar Solrar, Nekongolo de Valkaling and Anakla, Enoda, Ella Sailim, Irutagar Krade, Nanga Ponalame, or a road block aha, or Tadupu in the Terk, the Nala, stepped the Kuda Vekamudile. Whatever I do is going into a failure. Na enna panalume adu or failure aga mudiyudu appdi neenga nenikalam. Ana kartar innik solrar na ungalku or pudhu valiyai yerpaduthi kodukka pogiren. Unga vaalkaiyila or pudhu aashirvaadathai kartar kodukka pogirar. Namma vasanathai vaasikalam. Yesaya 43rd adhigaram 19th vasanam. Idho naan pudhiya kaaryathai seigiren. Ippozhudhe adu thondrum. Naan vanandrathile valiyaiyum avandra valiyile aarugalaiyum undaakkuven. கர்த்தர் சொல்றார் வனாந்திரத்திலே கர்த்தர் வழியை உண்டாக்குகிறார். நம்ம இஸ்ரவேல் மக்கள்லாம் நம்ம அப்படிதான் பார்க்குறோம். அவங்க அவ்வளோ பெரிய ஒரு வனாந்திரத்தில் அவங்க இருக்கும்போது கர்த்தர் முன்னாடியும் அவங்களுக்கு பின்னாடியும் கர்த்தர் சென்றார். அதே மாதிரி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்த போகிறார். ஒரு புது வழியை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். என்னோடய அம்மா வாழ்க்கையில் கூட இதுதான் என் அம்மா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் டாக்டர் ஆகணும்ன்ட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஆசை. சின்ன வயசுலேயே அம்மாவுக்கு அப்பாவா இறந்துட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து 12th ஒரு நல்லதாக ஒரு மார்க் எடுத்து பாஸ் ஆகும்போது மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வைவா அட்டன் பண்ணி வைவாவில் ஃபுல் மார்க் வந்துச்சுன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சீட்டில் வைவாவில் ஒரே ஒரு மார்க்னால் அவங்களுக்கு அந்த சீட் மிஸ் ஆகி போயிடுச்சு. அப்போ அம்மாவுக்கு அவ்வளோ கவலை. ஐயோ, எனக்கு எந்த பக்கம் போனாலும் எனக்கு ஃபெயிலியராக இருக்குது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சீட்டை நான் ட்ரை பண்ணேன், எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கலையே அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நிறையா மற்ற காலேஜஸில் எல்லாமே அப்ளை பண்ணாங்க. அவங்க மனசில் அந்த ஆசை இருந்துமே மற்ற காலேஜ்லாம் அப்ளை பண்ணாங்க. அப்போது 20 நாள் கழிச்சு ஒரு 20 days ஒரு 1 month கழிச்சு அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் வாசித்தாங்க. இப்படி புதிதாக ஒரு காலேஜ் கட்டப்பட்டிருக்கிறது, அந்த காலேஜ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அப்ளை பண்ணி பாருங்கன்ட்டு. ஸோ அம்மாவும் அப்ளை பண்ணி பார்த்தாங்க. உடனடியாக அந்த காலேஜில் அவங்களுக்கு சீட் கிடைச்சிது. அதே மாதிரி தான் கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு புது காரியத்தை செய்தார். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே கர்த்தர் புதிய காரியத்தை இன்றைக்கி செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இசப்பா, என் வாழ்க்கையில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, நான் என்ன ட்ரை பண்ணாலும் ஃபெயிலியராக இருக்குது, எனக்கு கல்யாணம் எவ்வளோ வருஷங்களாக இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இசப்பா, இந்த வாக்குத்தத்தை வசனத்துக்காக நன்றி சுவாமி. இசப்பா, உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு புது ஆசீர்வாதம், ஒரு புதிய காரியத்தை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி சுவாமி. எத்தனையோ பேர் மனசு உடைஞ்சிருக்கலாம், எனக்கு இந்த காலேஜில் சீட் கிடைக்கலையே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோமே, நான் ஒரு ஃபெயிலியராக இருக்கிறேனே அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக நன்றி சுவாமி. வழி இதுவே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்காக நன்றி சுவாமி. இசப்பா, அவங்களுக்கு என்னெல்லாம் லீடர்ஷிப் வேணுமோ, எங்கே போகணுன்ட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு அவங்க கன்ஃபியூஸ்டாக இருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் இன்றைக்கி காட்ட போகிறதுக்காக நன்றி சுவாமி. நீ இதை அப்ளை பண்ணு, இந்த ஜாப் அப்ளை பண்ணு, நீ இந்த ப்ரப்போசல் அப்ளை பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்க போகிறதுக்காக நன்றி சுவாமி. எத்தனையோ பேர் எனக்கு எந்த ஜாப் அப்ளை பண்ணனே நான் தெரியலையே, எந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்கலாம். அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் நீங்கள் கூட இருந்து அவங்கள வழிநடத்துங்க சுவாமி. உங்களுடைய பிரச்சனத்தை அவங்க உணர்த்தும். இசப்பா, ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் ஃபாதர், அவங்க கடைசி நாள் வரைக்கும் தான் உங்களுடைய லீடர்ஷிப் லார்ட் இசப்பா என் கூட இருக்கிறார், எனக்கு முன்னாடி போகிறார் அப்படின்னு அவங்களுக்கு அந்த மன ஆறுதல் இருக்கட்டும் சுவாமி. நான் தப்பான வழியில் போகமாட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு அந்த மன ஆறுதல் இருக்கட்டும் சுவாமி. லார்ட் கண்டினியூ டு லீட் யுவர் சில்ட்ரன். இசப்பா, எத்தனையோ பேர் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக அவங்க காத்துட்டு இருக்கலாம். லார்ட் பிளஸ் த மதர் ஹூ இஸ் வெயிட்டிங் டு பேர் அ சைல்டு ஃபாதர். உங்களுடைய பிரசன்னம் அவங்க மேலே வரட்டும். இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ நேர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு புது வழியை உண்டாக்குகிறார்.